நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பின்னாடி கொஞ்சம் கூட எந்த மக்களும் கேள்வி கேட்காம யாருமே வந்து அதுக்காக கண்டிக்காம போயஸ் கார்டன்ல சசிகலா இருக்கிறது. ஜெயலலிதாவின் மகள் நான் என்று கூறிய பெண் கைது. 2012 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் பங்களா ஒன்றை அடுத்து தனியே தங்கியிருந்த மோசடியில் ஈடுபட்டு வந்த இந்த பெண்ணை பற்றி பிரியா என்ற தலைப்பில் கட்டுரை மூலம் முதன் முதலில் வெளியுறவிற்கு அம்பலப்படுத்தி தோலுரித்து காட்டியது குமுதம் ரிப்போர்ட்டர் இதழ்தான். முதலில் அவரை நெருங்கவே தயக்கம் காட்டிய கிருஷ்ணகிரி மாவட்ட போலீஸ் பின்னர் சுதாரித்து கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்குகளை பதிந்து அவரை சிறைக்கு அனுப்பி வைத்தது. கிருஷ்ணகிரி சத்யசாய் நகர் கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமான பங்களா வீடு ஒன்றில் வசித்து வந்த இவர் ஒரு விஐபிக்குரிய அந்தஸ்தனுடைய வாழ்ந்திருக்கிறார். பிரியாவை சந்திக்க வேண்டுமென்றால் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தால் மட்டுமே அது சாத்தியம். முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் நான் என்று கதையளந்த இவரது வார்த்தைகளை நம்பி சிபாரிசுகளுக்காக இவரது வீட்டிற்கு ரகசியமாக வந்து சென்ற விஐபிக்கள் ஏராளம். பிரியா விட்ட கதையை உண்மையென நம்பிய இளைஞர்கள் மூவரும் தருமபுரி மாவட்டம் ஜிட்டனஹள்ளி பஞ்சாயத்து தலைவரும் பெருஞ்செல்வந்தருமான கோவிந்தன் என்ற அதிமுககாரரை சந்தித்து பிரியா தங்களிடத்தில் சொன்ன கதையை அவரிடத்தும் சொல்லி ஒரு மாதத்துக்குள் திருப்பி தருவதாக கூறிய பிரியாவுக்காக 5 கோடி ரூபாயை கேட்டு நெருக்குதல் தந்துள்ளனர். ஆனால் இதனை நம்பாத அதிமுககாரரான கோவிந்தன் மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் 24/11/2011 அன்று பிரியா மீது புகார் தந்தார். கோவிந்தன் தந்த அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் மிகவும் யோசித்து தடுமாறியது. பின்னர் அவரிடம் பணம் கேட்டு வந்த இளைஞர்களை மட்டும் வருமான வரி அதிகாரிகளாக நடித்து பணம் கேட்டதாக வழக்கொன்றை போட்டு சிறைக்கு அனுப்பியது. அதிமுக விஐபிக்கள், ஆன்மீக புள்ளிகள், பெரும் செல்வந்தர்கள் பலரிடமும் ஜெயலலிதாவின் மகளாக தன்னை சொல்லி ஏமாற்றி வேலைகளை ஒரு பெண் செய்து வருவது மேலிடத்தின் கவனத்தை எட்ட உடனடியாக அந்த பெண்ணை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னரே களமிறங்கிய போலீஸ் பிரியாவை கைது செய்திருக்கின்றனர். தன்னை கைது செய்ய வந்த போலீசாரிடமும் பிரியா தான் முதல்வரின் மகள்தான் என்று அசராமல் கூறியிருக்கிறார். முதலில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசாரால் விசாரிக்கப்பட்ட பிரியா மீதான மோசடி வழக்கு பிறகு சிபிசிஐடியினர் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. நாமக்கல்லை சேர்ந்த மேகநாதன் தன்னுடைய மகனை மருத்துவக் கல்லூரியில் தனது செல்வாக்கை கொண்டு சேர்த்து விடுவதாக கூறி 30 லட்சம் ரூபாயினை பிரியா மோசடி செய்துவிட்டதாக தந்த புகாரினை அடுத்து ஏற்கனவே மோசடி வழக்கில் கைதாகி சேலம் பெண்கள் கிளை சிறைச்சாலையில் காவலில் இருந்த பிரியாவை சிபிசிஐடியினர் மீண்டும் கைது செய்தனர். சசிகலாவின் சதியினால அதிகமா பாதிக்கப்பட்டு ரொம்ப சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு பொறுமை நீதான் அவசியம். அவங்க அவங்க கூட இருக்காங்களே, ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற ஒரு சிந்தனையிலே இருந்துட்டேன். அவங்க உயிர் போன பின்னாடி கொஞ்சம் கூட எந்த மக்களும் கேள்வி கேட்காம யாருமே வந்து அதுக்காக கண்டிக்காம போயஸ் கார்டன்ல சசிகலா இருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.